அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கருஞ்சீரகத்தின் பயன்களையும் அது யார் யார் பயன்படுத்தலாம் யார் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறாங்க இதுவரையும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெசேஜ் தமிழர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கலரில் இருக்கிற விதைகளில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கும் கருஞ்சீரகத்துலேயும் ஆற்றல் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளோட உடலில் இருக்க நோய்களை வந்து குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு நபிகள் நாயகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு பைபிள்லேயும் கருஞ்சீரகத்தை பற்றின குறிப்பு இருக்குது கருஞ்சீரகத்தில் வேறு எந்த ஒரு தாவரத்திலும் இல்லாத தைமோ குயினைன் என்ற வேதிப்பொருள் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதாக இருக்குது இது உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பதால் கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக கருஞ்சீரகம் வந்து செயல்படுது இந்த கருஞ்சீரகம் நம்மளுக்கு ஆஸ்துமா சுவாச பிரச்சனை நெருங்காமல் உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தருது இதய நோய் புற்றுநோய் போன்றவற்றை வந்து குணப்படுத்துது கருஞ்சீரகம் புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாமல் பாதுகாக்குது முக்கியமாக கனிய புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்துகிறதில் பெரும் பங்கு வைக்குது ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரப்போ சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் எல்லாம் கரையும் இதை வந்து காலையில் மாலையில் ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வர வேண்டியது அவசியம் அப்படி செஞ்சிட்டு வர்றப்போ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிரும் தொடர்ந்து இருமணல் பாதிக்கப்பட்டவங்க ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை அரை டீஸ்பூன் அரைத்த பூண்டு விழுதுடன் தேன் சேர்த்து சாப்பிடலாம் இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்போ அவங்க நுரையீரலில் தேங்கி இருக்கும் சளியை வந்து இந்த கருஞ்சீரகம் அகற்றும் தோல் நோய்களுக்கு கருஞ்சீரகம் வந்து நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது சொரியாசிஸ் கரப்பான் உள்ளவர்களும் கருஞ்சீரகத்தை வந்து பொடியாக்கி அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் இப்படி நம்ம குளியல் பொடியில் இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து குளிச்சுட்டு வர்றப்போ தோல் சம்மந்தமான வியாதிகள் எல்லாமே சரியாயிடும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளின் போது அடிவயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது வறுத்து பொடித்த கருஞ்சீரகத்துடன் தேன் அல்லது கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு பத்து நாட்கள் முன்பிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம் இப்படி நம்ம சாப்பிட்டு வரனால வயிற்று வலி ரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குழந்தை பேருக்கு தயாராகிற பெண்களும் கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் கருஞ்சீரகத்தை வந்து சாப்பிடக்கூடாது இவங்களை தவிர மற்ற எல்லாருமே கருஞ்சீரகத்தை சாப்பிட்டுக்கலாம் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறனால நீரிழிவு நோய் கட்டுப்படும் வயிற்றில் புண்ணு இருக்கிறது வாய்ப்புண்ணில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயிற்றில் இருக்கும் குறைபாட்டை போக்குறதுக்கு கருஞ்சீரகம் உதவுது கருஞ்சீரகம் வந்து வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை கட்டுப்படுத்தி வயிற்றுப்புண் வராமல் தடுக்குது அதனால நம்மளுக்கு வாய்ப்புண் வராமையும் இருக்கும் கருஞ்சீரகத்தை வெந்நீர் விட்டு அரைச்சி தலை வலிக்கும் மூட்டு வீக்கத்துக்கும் மேல் பூச்சா பூசி வந்தால் அந்த வலி சரியாகும் அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கிற புழுக்கள் வெளியேறுறதுக்கு கருஞ்சீரகத்தை ஒரு கிராம் அளவு பொடி எடுத்து நீராகரத்தோடு நம்ம குடித்து வந்தோம்னா குடலில் இருக்க புழுக்கள் எல்லாம் வெளியேறிவிடும் அது மாதிரியே கருஞ்சீரக பொடியை ஒரு கிராம் எடுத்து மோர் கூட கலந்து தொடர்ந்து குடிச்சுட்டு வந் குடிச்சிட்டு வர்றப்போ விடாமல் வர்ற விற்கலும் சரியாயிரும் இப்படி கருஞ்சீரகத்தோட நன்மைகள் ஏராளமாக இருக்குது அதை நம்ம பட்டியல் போட்டு சொன்னால் நின்றுட்டே தான் போகும் இதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள குறிப்புகளுக்கு மறக்காமல் மெசேஜ் தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ